ஹாய் ஹலோ யுவர்ஸ், நான் தான் உத்தரவன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தின் இரண்டாம் போர், அதாவது தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு, அதோட பார்ட் டூ தி செகண்ட் வேர்ல்டு வார், அதை பற்றி தான் பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நான் தான் உத்தரவன், வெல்கம் டு மை சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் என்னென்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். 1.5 கோடி ஜனங்க செத்தாங்க, 3 கோடி ஜனங்க சின்ன சின்ன இன்ஜுரியால் தப்பிச்சிக்கினாங்க. ஸோ 2 கோடி ஜனங்க டிசேபிள் ஆனாங்க. ஸோ டிசேபிள் எப்படி ஆனாங்கன்னா, கையெழுந்து காலெழுந்து கண்ணெழுந்து சஃபர் பட்டவங்க தான் 2 கோடி ஜனம், அதிகமான ஜனம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் வந்து ஜெர்மனியோட டிக்டேட்டர் நம்ம ஹிட்லர். ஹிட்லர் பற்றி நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அவன் எப்படின்னா, 60 கோடி 70 கோடி ஜனங்களை கொன்று குவிச்சான். கொடூரத்தனமான விதத்தில் தான் அவன் எல்லோரையும் கொள்ளலாம். ஸோ இந்த பக்கம் முஸ்லோனி இட்டாலியில் 5 கோடி 6 கோடி இந்த மாதிரி தான் கொன்று குவிச்சிட்டு இருந்தான். ஸோ அவங்க இருக்கிற பீரியட் டைமில் தான் இந்த செகண்ட் வேர்ல்டு வாரே வந்துச்சு, இந்த ரெண்டாம் உலகப் போரே வந்துச்சு. ஸோ ரெண்டாம் உலக போர் நடக்க காரணம் என்ன அப்படின்ற ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரலாம். ஸோ ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, ஜெர்மனிக்கும் போலாண்டுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. ஸோ போலாண்டு இங்கிலாண்டுக்கு நேட்டிவ் பிளேஸ், உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இங்கிலாண்டுக்கும் ஜெர்மனிக்கும் செட் ஆகலை, அவங்களுக்கு உள்ள போர் நடந்திருக்குன்னு. ஸோ போலாண்டு என்ன பண்ணுச்சுன்னா, ஜெர்மனிக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, ஒரு இண்டஸ்ட்ரீஸ் அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த செகண்ட் வேர்ல்டு வார் எப்போ நடந்துச்சுன்னா, 1 செப்டம்பர் 1939 டூ 2 செப்டம்பர் 1945, அதாவது 1939 1945 தான் இந்த செகண்ட் வேர்ல்டு வார் நடந்திருக்கு. ஸோ இந்த செகண்ட் வேர்ல்டு வார் எப்படி நடந்திருக்குன்னா, ரொம்ப கொடூரத்தனமான, நியாயமே இல்லாத, நரித்தன புத்தியோட பேரழிவை கொடுத்தது தான் இந்த செகண்ட் வேர்ல்டு வார். ஸோ இந்த செகண்ட் வேர்ல்டு வார் மனித நாகரிகத்தோட இதிகாசத்திலேயே நடக்காத போர்னா இது ஒன்று தான். இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் 30க்கும் மேற்பட்ட நாடுகள் கலந்து கொண்டாங்க. ஸோ இந்த கலந்து கொண்ட நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம தான் ஜெயிக்கணும்னு ஒரு பேரை சொல்லல. ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற இந்த பணபலை வச்சு அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இந்த போல நம்ம தான் ஜெயிக்கணுன்றதுக்காக ஒரு இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இதால் என்னாச்சுன்னா, யூஎஸ் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு என்னாச்சுன்னா, அவங்க பணம்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்கல்ல, அவங்களோட இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் எல்லாம் அங்கங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன்னா இருக்கிற பணம்லாம் இண்டஸ்ட்ரிக்கு தான் போடுவாங்க. ஸோ இவங்க வார்க்கு போடுறதால இவங்க வேலைங்கள்லாம் அங்கங்கே ஸ்டாப் ஆச்சு, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாச்சு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் பீப்பிள், அந்த பீப்பிளோட லைஃப் ஸ்டாண்டர்ட் இருக்கும்ல, அதாவது இப்போது 2 BHKலேருந்து 1 BHK வர மாதிரி ஆயிடுச்சு, அந்த கீழ்மட்டத்துக்கு போயிடுச்சு. ஸோ கீழ்மட்டத்துக்கு போன அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜெர்மனிக்கும் அதே நிலமை தான். ஸோ ஜெர்மனி அண்ட் இட்டாலி அதுக்கே அதே நிலமை தான் வந்துச்சு. ஸோ ஜெர்மனி பார்த்தீங்கன்னா, ஏஷியன் கண்ட்ரிஸ் கிட்டே ஹெல்ப் கிடைச்சி ஹெல்ப் கேட்டதால் பணபலம் வந்துச்சு. பணபலம் வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணிச்சுன்னா, அவங்க ஜனங்களுக்கு ஒரு தேசப்பற்று உருவாக்குச்சு. அதை நம்ம தான் எல்லாத்தையும் மேலோங்கி நிற்கணுன்றதுக்காக சாப்பாடு போட்டு வளர்ப்பாங்கல்ல, ஒரு விஷமாகவும் வளர்ப்பலாம், ஒரு நல்ல புத்திசாலியாகவும் வளர்க்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி வளர்க்குற டைமில் என்ன பண்ணாங்கன்னா, வேறு நாட்டுகளுக்கு ஒரு ஹேட்டர்னஸ் அப்படியெல்லாம் உருவாக்குனாங்க. ஈகோயிஸ்டிக் மூமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய அதிகமாச்சு. ஸோ ஜெர்மனியில் ஹிட்லர் இந்த மாதிரி பண்ணியிருந்தானா, முஸ்லோனி இட்டாலியில் அப்படி பண்ணிட்டுருந்தான். இந்த டைமில் தான் ஈஸ்ட் ஏஷியாவில் ஒரு போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. என்னன்னா, ஜப்பான் சைனா மேலே யுத்தத்துக்கு வந்துச்சு, அதாவது டிஃபீட் பண்ண வந்துச்சு. ஸோ டிஃபீட் பண்ண முடியாமல் ஜப்பான் அந்த இடத்துல தோத்துடுச்சு. எதுக்கு ஜப்பான் வந்துச்சுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜப்பான் ஒரு சின்ன நாடு, எங்களுக்கு இன்னும் வேணும், எங்களுக்கு நிறைய இடம் வேணுன்றதுக்காக சைனா கிட்ட பிடிங்க பார்த்துக்குச்சு. ஸோ நம்ம சைனாக்கார சும்மாடுவோன்னா ஜப்பானுக்கு ஆப்பி வைக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கிற டைமில் என்ன இருந்துச்சுன்னா, ரெண்டு குரூப் ஃபார்ம் ஆச்சு. இந்த ரெண்டு குரூப் எதுனா, ஆக்சிஸ் அண்ட் ஆலிஸ். அந்த ஆக்சிஸில் இருக்கிற ஜனங்கள்னா ஜெர்மனி இட்டாலி அண்ட் ஜப்பான், அண்ட் ஆலிஸ் குரூப்பில் இருக்கிறவங்கன்னா இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. இவங்க மூணு பேர் தான் ஆக்சிஸ் அண்ட் ஆலிஸ். ஸோ ஆக்சிஸ் அண்ட் ஆலிஸ் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, ட்ரிபிள் என்டிட்டி அண்ட் ட்ரிபிள் அலையன்ஸ் வச்சுலாம் அந்த மாதிரி தான். பட் ட்ரிபிள் என்டிட்டி யார் இருந்தாங்கன்னா, இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா அதே மாதிரி தான். பட் ட்ரிபிள் அலையன்ஸில் இருந்தவங்க யாரெல்லாம், ஜெர்மனி இட்டாலி அண்ட் ஆஸ்ட்ரோ ஹங்கேரி, இவங்க மூணு பேர் இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஆஸ்ட்ரோ ஹங்கேரி பதிலாக தான் இதில் ஜப்பான் வந்து சேர்ந்துக்குச்சு. ஸோ ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்கும் போர் நடக்கிற டைமில் போலண்ட் என்ன பண்ணிச்சுன்னா, ஜெர்மனிக்கு சப்போர்ட் பண்ணுவேன், இங்கிலாந்து சப்போர்ட் பண்ணிச்சு. ஸோ இதுக்கு என்ன காரணம் வந்துச்சுன்னா, ஜெர்மனி அதாவது ஹிட்லர் என்ன பண்ணனா, இங்கிலாண்டை டிஃபீட் பண்ணிட்டான். டிஃபீட் பண்ணதால் போலண்டை தன்னோட ஆக்குப்பை பண்ணிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் பண்ணாமல் நான் தான் இனிமேல் ராஜா அப்படின்றதுக்காக அந்த போலண்டை ஆக்குப்பை பண்ணிக்கினான். இதை தாங்க முடியாத நம்ம ஆக்சிஸ் அதை சாரி ஆலிஸ் ஒரு குரூப் இருந்துச்சு, அந்த ஆலிஸ் குரூப்பு என்ன பண்ணிச்சுன்னா, நம்ம எப்படியோ ஜெர்மனியை வீழ்த்தி ஆகணும். அந்த டைமில் என்ன நடந்துச்சுன்னா, ஜோசப் ஸ்டாலினுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதாவது உலகத்தோட கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு நீ தான் லீடரானது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ரஷ்யன் ரெவல்யூஷன் பற்றியில் அந்த வீடியோ பற்றியில் ஜோசப் ஸ்டாலினை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம நழுவ விடக்கூடாதுன்றதுக்காக ஜோசப் ஸ்டாலின் என்னென்ன பண்ணானா, அதை நம்ம பண்ணி அதை நம்ம அதோட லீடர் நம்ம ஆகலாம் அப்படின்றதுக்காக அதை அவனும் லீடர் ஆகிட்டான். இங்கிலாந்து அண்ட் ஃப்ரான்ஸ் என்ன ஒரு நரிபுத்திதனமான ஒரு வேலை பண்ணிச்சுன்னா,
நம்ம ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் மூட்டி விட்டுடலாம். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை நடந்துச்சுன்னா ரஷ்யா தான் ஜெயிக்கும், ஏன்னா ரஷ்யா தான் இப்போ எல்லாத்துலேயும் டாப் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி, நம்ம தான் ஜெயிப்போம். ஸோ ஆலிஸ் குரூப் தான் எல்லாத்தையும் மேலோங்கி நிற்கும்ன்றதுக்காக இங்கிலாண்டு ஃப்ரான்ஸும் இந்த மாதிரி ஒரு ஐடியா போட்டுச்சு. ஸோ ரஷ்யாக்கு இந்த ஐடியா தெரிஞ்சதுக்கு என்ன பண்ணுச்சுன்னா, ஜெர்மனி கூட நோ வார்ன்ற ஒரு அக்ரிமெண்ட் போட்டுச்சு. நோ வார் அண்ட் அக்ரிமெண்ட் போட்டால நம்ம ஹிட்லர் என்ன பண்ணனா, வெஸ்ட் இடத்த, அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்க வெஸ்ட் இடத்த விட்டுட்டு ஈஸ்ட்டுக்கு அட்டாக் பண்ணலாம். ஸோ ஈஸ்ட் பண்ணதால் இங்கிலாண்டு ஃப்ரான்ஸும் தோத்துடுச்சு. 1941 என்ன நடந்துச்சுன்னா, ஹிட்லர் ரஷ்யா பக்கம் அட்டென்ஷன் இருந்துச்சு. ஸோ 1939 அவன் அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணான், 1941 அவன் அட்டென்ஷன் ரஷ்யா பக்கம் திரும்பிச்சு. ஏன்னா ரஷ்யா பலமாயிடுச்சு இல்லை, ரொம்ப பலமாயிடுச்சு இல்லை, நம்ம இனிமேல் இதை அடிஞ்சாதான் நம்ம ரஷ்யாவை தோக்கடிக்க முடியுன்றதுக்காக ரஷ்யா என்ன பண்ணிச்சுன்னா, இவன் நம்மளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக இவனும் இதுவும் போருக்கு வந்துச்சு. ஸோ அந்த டைமில் என்னாச்சுன்னா, அதே டைமில் தான் என்னாச்சுன்னா ஜப்பானும் ஜெர்மனியும் ஜாயின் ஆயிடுச்சு. ஸோ ஜாயின் ஆன ஜப்பான் என்ன பண்ணிச்சுன்னா, யூஎஸ்ஏ பக்கம் அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பக்கம் இருக்கிற அந்த ஐலாண்ட்ஸ், இப்போ இந்தியா பக்கம் இருக்கிற இந்த லக்ஷ்வதீப் ஐலாண்ட்ஸ் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி யூஎஸ்ஏ அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பக்கம் இருக்கிற அந்த ஐலாண்ட்ஸ் எல்லாம் சண்டை போட்டு பறிச்சுக்கிச்சு, அதாவது யூஎஸ்ஏ கிட்டேருந்து ஆக்குபை பண்ணிக்கிச்சு. ஸோ அந்த டைமில் இன்னொன்று நடந்தது என்ன நடந்துச்சுன்னா, இத்தாலியன் ஜெர்மனி ரெண்டும் இணைஞ்சு நார்த் ஆஃப்ரிக்கா அண்ட் சுவிஸ் கனல்ஸில் இருக்கிற அந்த பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் கொலனி அந்த பாகத்தை நம்ம வசம் படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க போனாங்க, போருக்கு போனாங்க. பட் நம்ம பிரிட்டிஷ்காரன் சும்மா விடுவானா, ஆப்பு வச்சு அனுப்பிட்டான். ஸோ இட்டாலியன் ஜெர்மனி அந்த போரில் தோத்துருச்சு. 1942 என்ன நடந்துச்சுன்னா, ரஷ்யா ஜெர்மனி ஃபோர்ஸ் அதாவது அந்த ஹிட்லர் ஃபோர்ஸை டிஃபீட் பண்ணிடுச்சு. ஸோ ரஷ்யா அதில் அந்த அந்த போரில் ஜெயிச்சிருச்சு, சாரி அந்த போரில் ஜெயிச்சிருச்சு. 1943 என்ன நடந்துச்சுன்னா, கண்டினியூஸாக ஜெர்மனி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மேலே நான் போர் வரேன், போர் நடந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்றது ஒரு இது போட்டுச்சு. ஸோ ஜெர்மனி என்ன இந்த ரஷ்யா என்ன பண்ணிச்சுன்னா, ஆலிஸ் குரூப் அதாவது ஃபஸ்ட்டு என்ன அந்த இங்கிலாந்து அண்ட் ஃப்ரான்ஸ் அதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ ஹெல்ப் பண்ண அப்புறமா என்ன பண்ணிச்சுன்னா, அந்த ஆலிஸ் ஃபோர்ஸ் இருந்துச்சுல அந்த இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா இட்டாலி ஆக்குபை பண்ணிச்சு. ஆக்குபை பண்ண நம்ம ரஷ்யா என்ன பண்ணிச்சுன்னா, இது இனிமேல் நம்மளுக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் அதுவும் போட்டுச்சு. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜப்பானுக்கும் யூஎஸ்ஏக்கும் ஒரு லேண்டுக்காக அந்த ஐலாண்டுக்காக சண்டை நடந்துச்சு இல்லை, அந்த ஐலாண்டுக்காக என்ன பண்ணிச்சுன்னா, யூஎஸ்ஏ ஜப்பான் மேலே ஒரு நியூக்ளியர் பாம்பு போட்டு, அதான் அந்த அட்டாமிக் பாம்பு போட்டதால என்ன நடந்துச்சுன்னா, ஹிரோஷிமா நாகாசாக்கியில் மொத்தம் 80 லட்சம் பேர் செத்தாங்க, 1.5 கோடி ஜனங்க மேலே இன்ஜுரி ஆனாங்க. இது எப்போ நடந்துச்சுன்னா, 1945 நடந்துச்சு. ஸோ இந்த 1945 அந்த ஜான்வரி அந்த இந்த ஜான்வரி டியூஸ்டே அந்த மாதிரி இருக்கும் இல்லை, ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நடந்திருக்கு. ஸோ அந்த டைமில் என்ன நடந்துச்சுன்னா, ஹிட்லர் ஹிட்லர் பற்றி நான் சொல்லியிருக்கேன், ஹிட்லரும் 1945 தான் இறந்தான். ஸோ அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் போய் பாருங்கள். ஸோ பார்த்தவங்க இன்னொருட்டி கூட போய் பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோவுக்கு. ஸோ ஜப்பானில் ஒரு இப்போ கூட அந்த புல் விளைஞ்சால் கூட அது விஷமாக தான் வளருது. இது வரைக்கும் ஜப்பானில் வளர்கிற வெஜிடேபிள்ஸ் வேஸ்ட்டாக அழுகி போயிட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் ஜப்பான் என்ன பண்ணுறதுனா, எக்ஸ்போர்ட் வெஜிடேபிள்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணதே இல்லை, வெறும் இம்போர்ட் தான். நம்ம இந்தியா கிட்டேருந்து கூட இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம ஜப்பான். August 15, 1945 அதாவது நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 2 வருஷம் முன்னாடி, எக்ஸாக்ட் 2 இயர்ஸ் பிஃபோர், ஜப்பான் யூஎஸ்ஏ கிட்ட சரண்டர் ஆகிடுச்சு. சரண்டர் ஆனதுக்காக நம்ம ஹிட்லர் ஷூட் பண்ணி செத்துக்கிட்டார். ஸோ இது ஒரு பெரிய வெற்றியாக இருந்துச்சு. யூஎஸ்ஏ யூஎஸ்எஸ்ஆர் அந்த இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் சைனாக்கெல்லாம் ஒரு பெரிய வெற்றி. இந்த 2nd உலக போர் ரொம்ப மர்மமான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அந்த மர்மமான விஷயங்கள் என்னென்னன்னா, நிறைய ஒரு எறும்பு எப்படி கூட செத்துதுன்னு கூட ஒரு மர்மமான விஷயம் கூட நடந்திருக்கு. ஸோ இதுதான் நான் சொன்னேன், ஒரு நாகரிகம் மனித நாகரிகத்தோட இத்தியாசத்திலேயே நடக்காத ஒரு போர்னா இதுதான். நியாயமே இல்லாத கொடூரமான நரி புத்தியோடு நடந்த போர், இந்த பேரழிவை கொடுத்த போர் தான் இந்த 2nd World War 2nd உலகப்போர். ஸோ இந்த 2nd உலகப்போர் உலகத்தை மட்டும் இல்லை, உலகத்துக்குள்ளே இருக்கிறது கூட சேஞ்ச் பண்ணிச்சு. என்ன பண்ணிச்சுன்னா, சோஷியலி பொலிட்டிக்கலி எக்கனாமிக்கலி நிறைய சேஞ்சஸ் குடிச்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வார் நடந்த அப்புறம் லீக் ஆஃப் நேஷன் அது 1919 லீக் ஆஃப் நேஷன்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கு பதிலாக என்ன வந்துச்சுன்னா, யூஎன்ஓ அதாவது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணதால் என்னாச்சுன்னா, இந்த வின்னிங் கண்ட்ரிஸ் இந்த 2nd World War வின்னிங் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அந்த 5 கண்ட்ரிஸையும் தன்னோட பர்மனன்ட் மெம்பர்ஸ், ஏன்னா இவங்களாம் எப்போ வேணால் போருக்கு போயிடலாம். ஸோ அதுக்காக பர்மனன்ட் மெம்பர்ஸாக யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஆர்டர் போடுச்சு. ஸோ அந்த ஆர்டர்னால யார் யார் வந்தாங்கன்னா, இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் ரஷ்யா யூஎஸ்எஸ்ஆர் ரஷ்யா யூஎஸ்ஏ அண்ட் சைனா, இவங்க 5 பேரும் பர்மனெண்ட்டாக இருக்கணும், இவங்க எப்போ வேணால் போருக்கு போயிடலான்றதுக்காக ஸோ சைன் போட்டுக்கிட்டாங்க. ஸோ யூஎன் வந்ததுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இந்தியா ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா இடத்துல
இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சு. ஸோ ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்காவில் யார் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு தெரியாது. பட் இந்தியாவில் ஒரு காரணம் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாக்காரங்க நிறைய செத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதால் தாங்க முடியாத நம்ம பிரிட்டிஷர்ஸ் நம்ம நாட்டை விட்டு 15ஆம் தேதி August 1947 விட்டு போயிட்டாங்க, நம்ம நாட்டை விட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆங்கிள் எப்படி பார்த்தீங்கன்னா, யூஎன் போடுற ஆர்டர்னால தான் இவங்க பிரிட்டிஷர்ஸ் நம்ம நாட்டை விட்டு போனாங்க அப்படின்ற ஒரு ஆங்கிளில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கே தெரியும், யூஎஸ்ஏ அண்ட் யூஎஸ்எஸ்ஆர் ரைவல் கண்ட்ரிஸ், அதாவது போட்டியாளர்கள், எல்லாத்துலேயும் மிஞ்சியவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க இப்படி ஒன்றார்கிறதால ஒரு போர் உருவாச்சு. அது என்ன போர்னா கோல்டு வார், அதாவது பனிப்போர் அப்படின்றது உருவாச்சு. ஸோ இப்படி தான் இந்த செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய் பாய் அண்ட் சீர்ஸ்.